ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் என்பது உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. கால மாற்றத்திற்கு ஏற்ப இவை மூன்றும் பல்வேறு வகையில் பரிமாண மாற்றம் அடைந்துள்ளன. குறிப்பாக ஆடைகள் அந்தந்த மாநில கலாச்சாரங்களை உள்வாங்கி பாரம்பரியத்திற்கேற்ப பல விதங்களில் விற்பனையாகி வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை வேட்டி சேலை பாரம்பரிய உடையாக விளங்கி வருகிறது. நம் முன்னோர்கள் காலத்தில் வேட்டி சேலை கைத்தறியால் நெசவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளன. அதனால் அப்போது கைத்தறி நெசவும் செழித்தோங்கி இருந்தது. வீதிக்கு வீதி கைத்தறி ஓட்டும் சத்தை செவியை தட்டி கொண்டிருந்தது. ஆனால் இந்த நவீன காலத்தில் வீதிக்கு வீதி ஆயத்த ஆடை கடைகள் தான் உள்ளன. இயந்திர உதவியுடன் தயாராகும் துணியால் தயாரான ஆடைகள் தான் எங்கும் வியாபித்திருக்கின்றனர். இதனால் கைத்தறி நெசவு தொழில் நசிவடைந்து கைத்தறி காட்சி பொருள் ஆகிவிட்டது. ஒரு சில பகுதிகளில்தான் பொருளாதார நெருக்கடியின் மத்தியிலும் தொடர்ந்து கைத்தறியை கைவிடாமல் காத்து வருகின்றனர். சிறுகுறு நிறுவனங்களுக்கு புகழ் பெற்றிருக்கும் கோவை மாநகரம் முன்னர் நெசவு தொழிலுக்கும் புகழ் பெற்றிருந்தது. கோவை கோரா காட்டன் புடவை எந்த அளவிற்கு புகழ் பெற்றதோ அதே அளவிற்கு கோவை கைத்தறி காட்டன் புடவைகளும் புகழ் பெற்றவையே. கோவையின் வாகராயன் பாளையத்தில் தற்போது கைத்தறியில் புடவை நெய்யப்படுகிறது. இந்த காலத்திலும் அந்த கைத்தறி மூலம் புடவையை நெசவு செய்து விற்பனை செய்யும் நெசவாளர் ஜெயபாலன் கூறுகையில், நான் என் பேர் ஜெயபாலன், கைத்தறி நெசவு பண்ணுறேன் வாகராயன் பாளையத்திலிருந்து. நான் வந்து 1983-84 ஐடிஐயில் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். ஆனால் அப்போ வந்து சரியான தொழில், அதாவது வேறு வேலை இல்லாதனால, இது எங்கள் அப்பாவுனுடைய குலத்தொழிலான கைத்தறி தொழில், அந்த வேலை கிடைக்காதனால இந்த தொழிலுக்கு நாங்கள் வந்தோம். வந்து சாதாரண இப்போ 40-45 வருஷமாக இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இந்த தொழில் வந்து முதல் வந்து ரொம்பமாக கஷ்டமாக இல்லை, எப்படியோ எல்லாம் இது பண்ணி தொழில் பண்ணி ஃபேமிலியோட தொழிலாகவே இருந்தது. இந்த வருங்க இப்போ காலமாக ஆக தொழில், இந்த தொழில் செய்கிறதுக்கு இப்போ வருங்கால இளைஞர்கள் வந்து விரும்புகிறதும் இல்லை, இதுக்கு தகுந்த அவங்களுக்கு ஊதியம் கிடைக்கிறதில்ல தொழில் செய்கிறதுனால. அவங்க அதனால் மேக்ஸிமம் எங்கள் பையனே வந்து படிச்சுட்டு பிஇ படிச்சுட்டு இன்றைக்கி வெளியே ஒர்க்கில் இருக்காரு. இந்த தொழிலினுடைய இது வந்து திறமையான தொழில் தான். ஆனால் இந்த தொழில் வந்து இன்னும் வருங்காலத்தில் எல்லாம் இந்த தொழில் செய்வதற்கு ஆளுகளே சுத்தமாக கிடையாது. ஏன்னா எங்கள் தலைமுறையோடு இது பின்னாடி வர்றவங்களே இது செய்கிறதுக்கு விருப்பப்படுறதில்லை. ஆனால் விருப்பப்படுறதுக்கு அதனுடைய தொழில் வந்து அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த தொழில் வந்து 10 வருடமாக எங்களுக்கு வந்து ஒரே கூலி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே 10 வருஷத்துக்கு முதல் கொடுத்த கூலி தான், அதாவது ஒரு பேச்சுக்கு எடுத்துட்டால் 10 வருஷத்துக்கு முதல்ல அதுக்கு ஒரு சீலைக்கு வேஜஸ் 1000 ரூபா கொடுத்தா இன்றைக்குமே அதே 1000 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதிலிருந்து நான் எங்களுக்கு எந்த விதமான உயர்வும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் இந்த தொழில் வந்து இப்போ நான் என்னுடைய மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக செஞ்சால் தான் ஒரு வாரத்துக்கு, அதாவது 7 நாளைக்கு 3000 ரூபா சம்பாதிக்க முடியும். ஒரு ஆளினுடைய வருமானம் 1500 ரூபா தான். ஒரு மாதத்துக்கு வந்து 12000 ஃபேமிலி நடத்த முடியுமா? அதனால தான் இந்த காலத்து இளைஞர்கள் இந்த கைத்தொழிலை விட்டுட்டு அவங்க வேறு இதை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த வருங்காலத்துலலாம் இந்த தொழில் செய்வதற்கு ஆள் கிடையாது. ஆள் இல்லாததுனால தான், இந்த உற்பத்தி இல்லாததுனால தான் இப்போ வந்து நவீனமாக வந்து நாங்கள் சொந்தமாக, எனக்கு இந்த ஒரு தறிக்கு வந்து ஒரு சுமார் குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் ரூபா எனக்கு தேவைப்படுங்க. ஆனால் அந்த 3 லட்சம் ரூபா எங்களால் தயாரிப்பு செய்ய முடியாததுனால நான் இன்றைக்கி வந்து வெளியே கூலிக்கு நெசிட்டுருக்கேன். நான் வந்து கவர்மெண்ட் காதி கிராஃப்டில் நெசிட்டுருக்கேன். அவங்க எங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, பூராமே பட்டுலேருந்து எல்லாம் கலர் போட்டு இந்த மாதிரி கலர் போட்டே கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் வந்து ஃபினிஷிங் சீலையாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு சீலைக்கு இவ்வளோ ரூபான்னு எங்களுக்கு வேஜஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில். இந்த கவர்மெண்ட்டில் நான் நெய்யறதுனால எனக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு போனஸ், அதாவது NDA சொல்லிவிட்டு ஊக்கத்தொகைன்னு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அது ஒன்று சேவையினால நான் கவர்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க வாங்கி கவர்மெண்ட் மூலியமாக சேல்ஸ் பண்ணிடுவாங்க ஷோரூமில். அதனால் நாம 10 தறியில் 1 தறி கவர்மெண்ட்டுக்கு நெசிட்டுருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு கொள்முதல் இல்லாதனால தான் நாங்கள் வெளியே இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் கூலிக்கு பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு 3 லட்சம் ரூபா, அதாவது 1 தறி இருந்தால் 1 தறிக்கு 3 லட்சம்னா, இதே மாதிரி வச்சு நாங்கள் சொந்தமாக செஞ்சோம்னா எங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் நாங்கள் அந்த சீலை விற்கிறதுக்கு இங்கே நம்ம இதில் மார்க்கெட்டிங்கு ரொம்பவே மோசமாக இருக்குது. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ரூபன்.